அதிகாரம் 22 இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பற்றி நான்கு சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருப்பதை விட லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த சம்பவம் விரிவாகவும் சம்பவம் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் விவரங்களோடும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் யோசனை பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பஸ்கா பந்தி இருக்கிறார். கர்த்தருடைய பந்தி ஆசரிப்பதை இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்கிறார். பஸ்கா போஜனத்திற்கு பின்பு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு சம்பாஷணை பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் அணுகிறார். பிரதான ஆசாரியரும் சேனை தலைவர்களும் மூப்பர்களும் இயேசுவுக்கு விரோதமாக வந்து அவரை பிடிக்கிறார்கள். பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறான். இயேசு கிறிஸ்து பாடுகளும் நிந்தைகளும் அனுபவிக்கிறார்.